அனைவருக்கும் வணக்கம். அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து 429 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் ஓவரால் இந்தியா லெவலில் இதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎன்டி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த லெவலில் நடைபெறுது. இதற்கான ஆன்லைன் அப்ளைங் வந்து நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது எந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து நேற்றுலேருந்து 21/1/2019 டு லாஸ்ட் டேட் வந்து 22/2019 வரைக்கும் இருக்குது. இதை மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து ஆன்லைன் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து 18-25 இயர் போட்டிருக்காங்க. அதாவது ஜென்ரல் யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி அல்லாதவர்களுக்கு மட்டும் இருந்தது. அடுத்து வந்து மித்தவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருக்கணும், அதாவது +10 +2 என்ற லெவலில் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கான பே ஸ்கேல் வந்து 25,500 to 81,100 பேர் மந்த்து போட்டிருக்காங்க. மேலும் இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஜென்ரலான ஓபிசிக்கு 100, எஸ்டி எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் அவங்களுக்கு வந்து ஃபீஸுக்கு எக்ஸம்ஷன். அதாவது ஸ்டார்டிங் டேட் வந்து நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு, லாஸ்ட் டேட்டு அடுத்த மந்த்து 20ஆம் தேதி. எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேலே நடைபெறலாம்னு சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபார்மாக தெரியல. மேலும் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம், ஓபிசிக்கு 3 வருஷமும், பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது ஊனமுற்றோர் அவங்களுக்கு வந்து 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 25 வயசுக்கு மேலே இந்த ரிலாக்ஸேஷன் மேலே பண்ணிக்கலாம். மேலும் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஃபஸ்ட்டு யூஸர் அதாவது நியூ யூஸர் வந்து டேட் ஆஃப் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ண பின்னாடி தான் இந்த அப்ளை பார்ட் இதில் காமிக்கும். அதில் பாஸ்வேர்டு இந்த கேப்சாலாம் கொடுத்து சப்மிட் பண்ண பின்னாடி நீங்கள் எப்பயும் போல் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான விண்ணப்பத்தை மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை போடுறேன். அதாவது சிலபஸோ ஏதாவது பிடிஎஃப் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான சென்ட் பண்ணி விடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.